ஹாய், என் பேர் ரமணன். நான் ஒரு செல்ஃப் டாட் ஃபைன் ஆர்டிஸ்ட். என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ ஆர்ட் ஷோ இங்கே பண்ணிகிட்ருக்கோம் சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜில். இன்னும் நேற்றுக்கு சாயந்தரம் தான் இனாக்ரேஷன் பண்ணோம். ஸோ இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஷோ இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாயந்தரமும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு டூ டேஸ்க்கும் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா யூ கேன் கம் ஓவர் ஹியர், லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். வேறஸ் பெயிண்டிங்ஸ் ஃபார் சேல் கூட இருக்குது. இங்கே ஃபுல் ஆஃப் அக்ரிலிக்ஸ் பெயிண்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த ஷோவில். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் ஷோஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் பெயிண்ட் மீடியம்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு வேறு பெயிண்டிங் மீடியம்ஸ் வேறு வேறு கான்செப்ட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஷோ ப்ராப்ளி இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது சோழமண்டலில் தான் வைப்பேன் கிடையாது, சிட்டிக்குள்ளே எங்கேயாச்சும் கூட வைக்கலாம். ஸோ அது என்ன இன்னும் நான் பிளான் பண்ணிக்கல. ஸோ டெஃபினட்டாக என்னோடய நெக்ஸ்ட் ஷோட மோஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேபி ஜூலை செகண்ட் வீக் தேர்ட் வீக்குக்கு மேலே அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ யூ கேன் நோ அபவுட் இட் ஓவர் தேர். ஃபர்தர் உங்களுக்கு வேறு ஏதாவது பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூ கேன் சீ இட் இன் மை ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ். ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் வந்து கீழே போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ யூ கேன் ஃபாலோ இட் ஃப்ரம் தேர். மற்றபடி அது போக உங்களால் இங்கே வர முடியல, ஸ்டில் யூ வாண்ட் டு லேர்ன் பெயிண்டிங்ஸ்னால் நான் தனிப்பட்ட கிளாஸ் எதுவும் வச்சு நான் ரன் பண்ணல. ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஐ எம் ஆல் ஓப்பன் ஃபார் இட். அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நானே பெயிண்ட் பண்ணுறதும் இருக்குது. இஃப் யூ வாண்ட் உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ஏதாவது பெயிண்டிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் ஆஸ்க் மீ. நீங்கள் ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஃபுல் டைம் ஆன்லைனில் தான் இருப்பேன். பர்சனலைஸ்டாக உங்களுக்கு பென்சில் போர்ட்ரேட்ஸ் தேவைப்படுதுன்னா கூட ஐ ஹாவ் பென்சில் போர்ட்ரேட்ஸ் ஆல்சோ. ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனால ஐ கேன் டூ இட் ஃபார் யூ. பட் பென்சில் போர்ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் முன்னாடியாச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் ஃபுல்லாக தான் இங்கே ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் தான் வச்சுருக்கேன். லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் சீனரிஸ் தான் இருக்குது. என்னோடய நெக்ஸ்ட் ஷோ வந்து டோட்டலாக ஒரு வேறு தீமில் இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்தர் ஷோஸ் வந்து ஒரு ஷோ ஒரு தீமில் இருக்கணும், ஒரு ஆர்ட் சப்ளை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷோ ப்ராப்ளம் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் இருக்கலாம், டூ ஆர் த்ரீ மந்த்ஸ். அதுக்குள்ளே நான் அவ்வளோ ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் ஷோ வரும். இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பண்ணலான்னு பிளான் இருக்குது. ஸோ ஃபர்தர் அஸ் ஐ சட், அக்ரிலிக்ஸில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் தேவைப்படுத்து நீங்கள் பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அதாவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட நான் ஏற்கனவே பெயிண்ட் பண்ணுறது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே பெயிண்ட் பண்ணது வேணாம், எங்களுக்கு புதுசாக தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்கன்னா கூட சொல்லுங்கள். கேன் டூ இட் ஃபார் யூ. ஓ, எக்ஸிபிஷன் இல்லாத டைமில் உங்களை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஷாப்ஸ் மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இல்லை ஒன்லி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது மட்டும், அதில் ஷோ அது மாதிரி பண்ணுறது மட்டும்தானா? இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளான்டாக இருக்கணும். இதுக்குன்னு 50 பெயிண்டிங்ஸ் 100 பெயிண்டிங்ஸ் பெயிண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நான் ஒரு ஷாப்பில் நான் கொடுத்து பண்ணுறேன்ற போது அங்கே ஜஸ்ட் வர்றவங்களுக்கு இது ஒரு பெயிண்டிங்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர அது யார் பெயிண்ட் பண்ணாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்னன்ற டீடெயில்ஸ்லாம் போய் சேருமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஷோஸ் பண்ணதுக்கப்புறமா ஓன் ஆர்ட் கேலரி ஒன்று ஓப்பன் பண்ணுற பிளான் இருக்குது. அது ப்ராப்ளி ஈசிஆர்லேயும் இன்னும் ஒரு கேலரி என்னோட ஓன் கேலரி ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அந்த கேலரியில் பொறுத்த வரைக்கும் என்னோட பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. என்ன மாதிரி செல்ஃப் டாட் ஃபைன் ஆர்டிஸ்ட் இருக்கவங்க எல்லாரோட பெயிண்டிங்ஸுமே அங்கே நான் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் வைக்கணுன்ற ஒரு பிளான் இருக்குது எனக்கு.